வணக்கம், நான் அருணா சிவசங்கர். வெல்கம் டு அனுகிரகா. பாகக்காய் வறுவல் செய்யறதுக்கு இந்த மாதிரி பாகக்காயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற விதையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துருங்க. விதை இருந்ததுன்னா கசக்கும், அதனால் விதையெல்லாம் எடுத்துடுறோம் நம்ம. இதில் நான் 3 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 30 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 30 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப்பு கடலை மாவு, 3 டேபிள்ஸ்பூன் நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ரெண்டு டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. நான் 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் பொடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் பொடி கலர் கொடுக்கும், கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் எடுத்துகிட்ருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள்ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்துட்டு ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நல்லா எல்லாத்துமே கலந்து கொடுத்துக்கும், நல்லா ஒன்றா ஒட்டிக்கும் மசாலாலாம். உப்பு தேவையான அளவு, இதெல்லாத்தையும் நம்ம கலந்துடலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சு தெளிச்சு கலந்து விட்டுக்கோங்க. நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இதை அப்படியே 45 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். நல்லா ஊறியிருக்கு. இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எல்லாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தனித்தனியாக பிரித்து விட்டுக்கோங்க. ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பி போட்டு அந்த அடுத்த பக்கத்தை ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ஓரளவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். பாகக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாகக்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட பாகக்காயை இந்த மாதிரி வறுவல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் அனுகிரகாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.